ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாப் ஃபைவ் ட்ரெஷர் ஹண்டிங் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த அஞ்சு படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரிலீஸ் ஆன நேஷனல் ட்ரெஷர் ஐஎம்டிபியில் இருந்து 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது இவரோட தாத்தா நிறைய புதையல் சம்மந்தப்பட்ட கதையெல்லாம் சொல்லுவார். இதனால் சின்ன வயசுலேருந்தே புதையல்னாலே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஹீரோவுக்கு புதையலை பற்றின ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை வச்சு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் புதையலை கண்டுபிடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த புதையலை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் ரெண்டு பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு, ரெண்டு பார்ட்டும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி, ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2019 ரிலீஸ் ஆன டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டு ஐஎம்டிபிலேருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. டோரா புஜி கார்ட்டூன் சீரீஸ்லேருந்து தான் இந்த படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம டோராவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஆர்கியாலஜிஸ்ட், அதனால் அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே சில பொருட்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம டோரா சின்ன வயசுலேருந்தே காட்டுக்குள்ளே தான் வளர்றா. நம்ம டோரா பெரிய பொண்ணானதும் சிட்டியில் இருக்க தன்னோட மாமா வீட்டுக்கு அனுப்பி டோராவை படிக்க வைக்கிறாங்க. நம்ம டோராவோட அம்மா அப்பா மறைஞ்சி இருக்கிற ஒரு தங்க நகரத்தை கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம டோரா வந்து மர்மமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். இது தெரிஞ்ச ஒரு வில்லன் குரூப் டோராவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் கடத்தி வச்சுக்கிட்டு, நீ தான் அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கணும், உங்க அம்மா அப்பாவையும் கண்டுபிடிக்கணும், இல்லைனா உங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அந்த வில்லன் குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த தங்க நகரத்தையும் நம்ம டோராவோட அம்மா அப்பாவையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படமும் செமையா இருந்தது. நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. 2008 ரிலீஸ் ஆன ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி எர்த் ஐஎம்டிபிலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட அண்ணன் பூமியோட நடுப்பகுதியை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு காணாமல் போயிடுறாரு. இவரை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோவும் இவரோட அண்ணன் பையனும் ஒரு பொண்ணும் போகிறாங்க. அங்கே போனால் பூமிக்கு கீழே ஒரு உலகம் பூமி மாதிரியே செமையாக இருக்குது. அங்கே இவங்களுக்கு ஏகப்பட்ட டைமண்ட்ஸ்லாம் கிடைக்குது. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவர் கூட வந்த இந்த ரெண்டு பேரும் எப்படி திரும்ப வந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். செம்மையான ஒரு அட்வென்ச்சர் ப்ளஸ் ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. நீங்கள் என்ன இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். படம் தமிழ் டப்பில் தான் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2005 ரிலீஸ் ஆன சஹாரா ஐஎம்டிபிலேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற ஒரு புதையலை தேடி நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் போகிறாங்க. அந்த புதையலை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பாலைவனத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளித்து இவங்க எப்படி அந்த புதையலை எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இது வெறும் ட்ரெஷர் ஹண்ட் மூவி மட்டும் இல்லை, செம்மையான ஒரு அட்வென்ச்சர் மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். படம் வெறித்தனமாக இருக்குது. 2009 ரிலீஸ் ஆன ட்ரெஷர் ஹண்டர் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் மணலுக்கு அடியில் ஏகப்பட்ட புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேங் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த புதையலை பாதுகாக்க பாலைவனத்தில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது இவங்களை மீறி எவனாலையுமே அந்த புதையலை எடுக்கவே முடியாது. அதை மீறி இந்த கேங் போயிட்டு எப்படி அந்த புதையலை எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும், வேறு லெவலான ட்ரெஷர் ஹண்டிங் மூவி. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த அஞ்சு படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்ட். பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.